வெல்கம் டு எவ்ரி ஒன். நான் உங்கள் அருண் மேச்சோ. நம்ம வீக்கெண்ட் வீக்கெண்ட் ஜெம் டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம், அதாவது இன்ஸ்டா ஸ்டார்ஸ். அந்த ப்ரோக்ராம் வந்து இன்டோர் உள்ளே பார்த்துருப்போம். இந்த வாரம் நம்ம அவுட்டோர் போகிறோம். அவுட்டோர் போயிட்டு ஒரு இன்ஸ்டா செலிப்ரிட்டியை பார்க்க போகிறோம், அதுவும் ஒரு ஸ்டண்ட் செலிப்ரிட்டியை பார்க்க போகிறோம். எனக்கே ரொம்ப ஆவலாக இருக்குது, நீங்களும் வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் மாஸ்டர். ஹாய் ஹாய், என் பேர் அருண் மாஸ்டர். ஓகே சம்பத். ஓகே மாஸ்டர், சென்னையில் வந்து ஒரு பைக் அகாடமி, அதுவும் உள்ளே வரும்போதே பார்த்தேன். அப்படியே ஒரே ஃபுல்லாக ஒரே வண்டி சவுண்டு ஃபுல்லாக அப்படியே காதே ஒரு மாதிரி, எனக்கே பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி ஓட்டணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் சரி, லைட்டாக இது வந்து கொஞ்சம் பயம், கொஞ்சம் இஷ்யூவான விஷயமே. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பைக் அப்படின்னா வந்து இப்போ வந்து போலீஸும் சரி எல்லாருமே சரி, பைக் அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு மாதிரி இஷ்யூவாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்டு, கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னும்போது எப்படி சொல்கிறேன்னா, இது ரொம்ப இஷ்யூவாக பார்க்குறதால நீங்கள் இது மாதிரி தனியாக எடுத்து பண்ணுறீங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க, என்னை பற்றி நான் சொல்லணும்னா, என் பேர் சம்பத், நான் பேஸ்டா சென்னை, எனக்கு வந்து நெய்வேலி நேட்டிவ் எனக்கு. நான் செட்டில் சென்னை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ப்ரொஃபஷனல் ஃப்ரீ ஸ்டைல் ஸ்டண்ட் ரைடிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டண்ட் ரைடிங் வந்து இந்தியாவில் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% பீப்புள்ஸுக்கு வந்து தெரியாத ஒரு ஸ்போர்ட் இது. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து ஒரு வீலி பண்ணுறது இல்லை வந்து ஸ்டாப்பி பண்ணுறது ஸ்டண்ட்ஸ் அப்படின்னாலே ஏதோ ரோட்டில் வந்து ஜாலியாக வந்து ரோட்டில் பண்ணுற பசங்க சும்மா ஃபண்ணுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக மோட்டார் ஸ்போர்ட்ஸில் ஸ்டண்ட் ரைடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்போர்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியில் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஸ்போர்ட்ன்னு சொல்லலாம். பிறந்து நல்லா வளர்ந்து நிற்கிற ஒரு குழந்தை தான் வந்து ஸ்டண்ட் ரைடிங் வந்து மற்ற கண்ட்ரியில். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டண்ட் ரைடிங் வந்து இப்போ தான் பிறந்திருக்க ஒரு ஒரு ஸ்போர்ட்டு. ஸோ இதை வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இதை எந்த அளவுக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு பெற்றவங்க எப்படி நல்லபடியாக வளர்த்து கொண்டு போகணுமோ அந்த மாதிரி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இதை எந்த வழியில் கொண்டு போகணும், எந்த அளவுக்கு இதை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்றத தான் நம்ம முதல்ல இங்கே நம்ம டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து சரி ஒரு 10 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வந்து நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சரி ஓகே ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஸ்டண்ட் ட்ரைனிங் நம்ம பண்ணுறோம், ஓகே நம்ம அதில் மணி இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் ஏர்ன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் சரி, ஆனால் நம்ம இந்த ஸ்போர்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்குமே சரி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போலீஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம பைக்கர்ஸ் அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பரான வேலையை ஃபஸ்ட்டு பார்க்க தோணாது, ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து இப்போ ட்ராக் ரேசிங் இருக்குது, ஆனால் ரேஸ் அப்படின்னு ரேஸ் ஓட்டுறியா அப்படின்னு கேட்டாலே அவங்களோட தாட்டெல்லாம் எங்கே போகும் அப்படின்னா மெயின் ரோட்டில் வேகமாக வண்டி ஓடுது அப்படி தான் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டண்ட் ரைடிங் வந்து சுத்தமாக இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. அப்போ நான் என்ன யோசிச்சேனா, சரி ஓகே நம்ம ஸ்டண்ட் வந்து டீச் பண்ணணும், ஆனால் அது ஒரு ப்ராப்பர் வேல டீச் பண்ணணும், யாரும் நம்மளை கேள்வியும் கேட்கக்கூடாது, அது வந்து மற்றவங்களுக்கு தொந்தரவும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்னால் வந்து அதை உடனே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அதுக்கான இடங்கள் வந்து ரொம்ப கம்மி, நம்ம அதை ப்ராப்பராக சூஸ் பண்ணி பண்ணுறது அமைத்தினோடனே இதில் பொருட்செலவு கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற கேம்ஸோட இந்த மோட்டார் ஸ்போர்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், லைக் ரேசிங்காக இருக்கலாம் இல்லை ஆஃப்ரோடிங்காக இருக்கலாம் ஸ்டண்ட் ரைடிங்காக இருக்கலாம் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா ஒரு
ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 500 ருபீஸ் பெட்ரோல் போட்டால் தான் எங்களால் ஒரு 2-3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த காலகட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலையே அதிகமாக இருக்கிறதால நீங்கள் அதுதான் நானும் யோசிக்கிறேன். இவ்வளோ பைக் நிற்குது, இவ்வளோ இருக்குது, நீங்கள் இப்பயும் பார்த்து ஃபுல்லாக பார்க்குறீங்க, நீங்கள் ஓட்டுறீங்க ஃபுல்லாக. ஏன்னா எங்களோட மற்ற செலவு எக்ஸ்பென்ஸை நாங்கள் சுத்தமாக குறைச்சிக்கிறோம். ஏன்னா மற்றவங்கள மாதிரி நாங்கள் ட்ரெஸ் எடுத்து போகிறது கிடையாது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா பேஷன் வேறு வழி இல்லையா, நம்ம போட்டுதான் ஆக முடியும். பெட்ரோல் விலை விற்கிது மாதிரி நீங்கள் வந்து ஆமாம், பெட்ரோல் விலை விற்கிதுங்கிறதுக்காக நம்ம இது பெருசாக நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் வந்து ஸோ அதுதான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 500 ருபீஸ் வரும். ஹெல்மெட்ஸ், ஏன்னா நம்ம ரொம்ப முக்கியமான சேஃப்டி கியர்ஸ் தான், அதனால வந்து ஹெல்மெட்ஸ் தான், ஒரு நல்ல ஹெல்மெட்டு கியர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவு அதிகம். ஸோ அதனால இந்த ஸ்போர்ட் ரொம்ப காஸ்ட்லி. அதனாலே என்னால் இந்த சன் ட்ரைடிங்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அகாடமி இதை ப்ராப்பராக சொல்லி கொடுக்கணுன்றதை வந்து என்னால் சீக்கிரமாக ரீச் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பொறிச்சத ஒன்று, செகண்ட் வந்து இதில் வந்து என்னென்ன பிரச்சனை வரும்னு அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்குறோம், சொல்லிக் கொடுக்குற எத்தனை பேர் வந்து இதை ப்ராப்பராக பண்ணுவாங்க, நாளைக்கு நம்ம கிட்ட கற்றுக்கிட்டு போய் ரோட்டில் பண்ணிட்டாங்க வெளியே பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வரும். அது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட நேம் வந்து நேம் ஃபைல் இது பண்ணிடும். அதுவும் இல்லாமல் நான் இப்போ ஒருத்தர் ரோட்ல பண்றாரு நம்ம சொல்லி கொடுத்த அப்படின்னா அவரை பார்க்குற சின்ன பசங்க அவரை பார்த்து ரோட்ல பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆர்வம் வந்து இந்த மாதிரி அகாடமி வச்சு உள்ளுக்குள்ளேயே நடத்தணும்னா அது வந்து அந்த ஒரு 4 சேவத்துக்குள்ள முடியும் கண்டிப்பாக. இது வந்து ரோட்ல போது பப்ளிக் வந்து இஷ்யூ ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நம்ம ரோட்ல போகும்போது திடீர்னு வீலிங் பண்ணோம்னா ஒரு 4 பேர் பக்கத்தில் ஒரு ஃபேமிலியோட போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க, குழந்தையோட போகிறாங்கன்னா அந்த பயத்தில் அவங்க எதுனா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகும் கண்டிப்பாக. அதனால் வந்து நீங்கள் இது வந்து பண்ணுறது நல்லது தான். எப்படி சொல்கிறதுனா இது வந்து ஆனால் வெளியே வந்து ஒரு இஷ்யூவாக அப்படின்றத பார்க்குறாங்க கண்டிப்பாக. அதுதான் நான் சொன்ன மாதிரி என்னென்னா இப்போது இந்த ரீசன்லாம் நான் யோசிச்சு அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து இதை எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு யோசிக்க இருந்தேன். ஆக்சுவலாக ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்டண்ட் எல்லாம் ரோட்ல பண்ணி பெரிய இஷ்யூ ஆகி போலீஸ் வந்து எல்லாரையும் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேரை போலீஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஜெயிலில் போடுறது, கவர்மெண்ட் ஜிஹெச்ல ஒர்க் பண்ண வச்சிருந்தாங்க. ஸோ அப்படிலாம் வரும்போது அப்போ வந்து ஸ்போர்ட் வந்து வளருது, ஆனால் அது ஒரு தப்பான பாதையில் போற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. சரி இல்லை இது நம்ம ஸ்டண்ட் பண்றோம், 10 இயர்ஸாக பண்றோம், இது நம்ம வளர்த்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம், இந்த ஸ்போர்ட்டை நம்ம இப்படியே விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நான் இங்கே விட்டு போயிட்டேன் அப்படின்னா மேபி எல்லாரும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டண்ட் ரைடர்ஸ் இருக்காங்க, இதில் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா யாருமே வெளியே தெரியல. ஏன்னா அவங்க ரோட்டில் பண்ணுறது கிடையாது, அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இண்டோர் ஸ்பாட்டுக்குள்ளே ஒரு ப்ராப்பர் இதில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதனால் வந்து அவங்களால வெளியே வர முடியாமல் போயிடுச்சு. நல்ல ஸ்கில் இருந்துமே இன்னும் நிறைய பேர் வெளியே தெரியல. வந்து இப்போ வந்து இந்த ஸ்டண்ட் பண்ணுறீங்க, இது வந்து ஒரு லெவல் ஸ்பீடு, இந்த ஸ்பீடுக்குள்ளே தான் பண்ணணும், இல்லை இதுக்கு மேலே ஸ்பீடு ஹை ஸ்பீடில் போகலாம். ஸ்டண்ட் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு இருக்கவே இருக்காது, ரொம்ப ஸ்லோ, மேக்ஸிமம் 10-30 அவள் தான். ஒரு ஸ்டாப்பிங் பண்ணும்போது மட்டும் நம்ம இனிஷியலாக எடுப்போம், அதுவுமே ஒரு ஷார்ட் ரேஞ்ச் தான். நமக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு லைக் ரேசிங் மாதிரி இருக்காது, ஏன்னா ஒரு 100 ஒரு மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே இதில் இருக்கவே இருக்காது. அதுக்கு மேலே நீங்களும் ஹை ஸ்பீடில் இருக்க மாட்டீங்க, அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஓகேம்மா சார். ஸோ அதுதான் நான் இது முழுசாக இதை சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா இதை பாதையில விட்டால் தெரியாமல் போயிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போலீஸ் பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா, அப்போ தான் நான் யோசிச்சேன் சரி ஓகே இது அப்படியே விட்டுறக்கூடாது, நம்மளோட மேக்ஸிமம் புஷ்ஷை கொடுப்போம், நம்ம டீச் பண்ணுவோம், நம்ம இவ்வளோ பண்ணுறோம், நம்ம டீச் பண்ணுவோம், சொல்லுவோம், ஃபஸ்ட் பசங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுப்போம், அதே நேரத்தில் ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். யார் வந்து நல்ல அப்ரோச், இப்போ ஒரு 10 பேர் வந்து ரோட்ல போன நினைச்சாலும் ஒரு 2 பேர் நல்லா ஒழுங்கா போகணும்னு நினைப்பாங்க இல்லையா, ஆமா அவங்களும் நம்ம சூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு தான் நான் என்ன பிளான் பண்ண, நம்ம இங்கே நம்ம பெருங்குளத்தூர் நெடுங்குன்றம்ல TS பாலையா கார்டன் அந்த அவரோட ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி தங்கவேல் சார், அவர் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப சூப்பரான பர்சன். ஆக்சுவலாக அவருக்கும் பைக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவருக்கும் ரொம்ப ஆர்வம். அதனால அவரோட சப்போர்ட்னால தான் எனக்கு இந்த இடம் கிடைச்சிது. ஆக்சுவலாக இது அவரோட இடம் தான், அவர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறாரு, இடத்த கொடுத்து ஒரு கம்மியான வாடகையில் நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்க எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு அவர் தான். ஸோ அப்போ வந்து நான் யோசிச்சேன் சரி ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வெளியேருந்து நிறைய என்கொயரிஸ் வரும். ஸோ அவங்களாம் வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும். அவங்களோட வே ஆஃப் அப்ரோச்சிங், அவங்க நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுல ஒரு விதம் இருக்கும் கேட்குறதுல. ஸோ அவங்களுக்கு நம்ம முதல்ல வர எல்லாருக்குமே நம்ம ஸ்டண்ட் ரைடிங்கை பற்றி எடுத்து சொல்கிறோம் இது எப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மீறியும் இல்லை எனக்கு ரோட்டில் பண்ணால் போதுன்றவங்கள நீங்கள் அப்படியே வெளியே போயிருங்க, எனக்கு நீங்கள் தேவையில்லை, அப்படியே வெளியே போயிருங்க, எனக்கு நீங்கள் தேவையில்லை, செவத்துள்ள பண்ணுறதா வாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அப்படியும் வந்து எனக்கு நான் day 1 ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, இன்றைக்கி 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஆரம்பித்து இந்த இது அகாடமி ஆரம்பித்து எவ்வளோ நாள் இருக்குமா சார்? கரெக்டாக இப்போ 1ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது மாதம். நல்ல ரெஸ்பான்ஸு வெளியும் சரி. எப்படி நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து இது வந்து ஆடு அதை மாதிரி ஏதாச்சும் கொடுத்து பண்ணீங்களா, இல்லை பசங்க அப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்களா? இல்லை நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் ஆக்சுவலாக மோஸ்ட்லி ப்ரமோட். உங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காரு சைக்கோ ரைடர்னு, ஓகே, ஃபுல்லாக இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா எப்படி TTF வந்து இன்னைக்கு ஃபேம்னா சென்னையில் வந்து அவருக்கு ஒரு TTF நம்ம ஸ்டூடெண்ட் தான், TTF அவரே உங்கள் ஸ்டூடெண்ட் தான். இன்னைக்கு வந்து மாஸ்டர் விஜய் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாருனா
இப்போ அதோ அந்த கூட்டம் வந்து இப்போ டிடிஎஃப் அவருக்கு இருக்குது. அதை மாதிரி சென்னையில் வந்து இப்போ லோக்கலில் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சைக்கோ ரைடர்னு ஒருத்தர் வந்து எப்படி சொல்கிறதுனா அவர் சின்ன பசங்கள்லேருந்து பிடிக்காத பசங்களே கிடையாது. ஓகே, அவர் ஃபேஸை கலட்டினா கூட ரியாக்ஷன் கிடையாது. அந்த ஹெல்மெட்டை போட்டாலே போதும் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் சைக்கோ ரைடர் தானே, உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கலாமா அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கிளப் மாதிரி ஒரு கூட்டம். நான் அப்படியே சரி யோசிப்பேன், ஓ நமக்கு இது மாதிரி ஆசை இருக்குது, இது மாதிரிலாம் பண்ணலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி அகாடமி இருக்குன்னு தெரியாது. நான் அவரை வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஃப்ரெண்டு, சரி இது மாதிரி அப்படின்னே மாஸ்டர் இது மாதிரி இருக்காரு, எங்கள் அகாடமிக்கு வாங்க, நாங்கள் வந்து வெளியே வந்து இது மாதிரி பண்ணுறதில்ல, அகாடமியில் வந்து நாங்கள் அகாடமியில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதான் கேட்டேன், இது மாதிரி உங்களை அகாடமியில் பண்ணுறீங்களே, உங்களுக்கு வந்து போலீஸ் இது மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லையா அப்படின்னா, அது எல்லாமே மாஸ்டர் வந்து இது பண்ணி தான் இது பண்ணுறாரு அப்படின்னு வந்து அவர் சொன்னார். அதுதான் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, பரவாயில்ல ஃபாரினில் வந்து டபிள்யூஎல்எஃப் அதெல்லாம் வந்து ஒரு குத்து சண்டை ஒருத்தன் சாவர நிலைமைக்கு போகிற போது அதெல்லாம் வந்து ஃபாரினில் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னும் போது, நம்ம இந்தியாவில் வந்து இது பைக் ஸ்டண்ட்னும் போது அது ஒரு கேம் தான். என் மூவிலாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஆர்வம் வரும். சில பசங்களுக்கு வண்டி, சில பசங்க வந்து சொல்லுவாங்கல்ல என் பையனுக்காக தான் பைத்தியம் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அது மாதிரி சில பசங்களுக்கு வந்து பைக் அப்படின்னா ஒரு உயிர், எனக்கு இந்த வண்டி தான் வேணும், இந்த வண்டி தான் வேணும் அப்படின்னு. இப்போ 2026 வந்து யமஹா RX 100 வந்து லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் எப்படி உங்களுக்கு அதை வந்து அந்த வண்டி மறுபடியும் லான்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி என்ன சொல்கிறீங்க? ஆல்வேஸ் கோல்டு, ஓல்ட் இஸ் கோல்டு, அதோடய இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. என்ன பண்ணாலும் கண்டிப்பாக BS6 நிறைய விஷயங்களை வச்சு தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்புவாங்க. அந்த பழைய அந்த ஃபீல் கண்டிப்பாக கொடுக்காது. லுக் வைஸ் மேபி இன்றைக்கி ராயல் என்ஃபீல்டு இருக்குது, பழைய ராயல் என்ஃபீல்டு பற்றி நீங்கள் பெரியவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவங்ககிட்ட இப்போ புது ராயல் என்ஃபீல்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நான் சொல்லக்கூடாது. இப்போ நிறைய வண்டி வந்துச்சு, ராயல் என்ஃபீல்டு, ஹிமாலயா எல்லாருமே வந்துச்சு. ஆனாலும் இப்பயும் இப்போ கரெக்டாக ஒரு 1 week ஒரு 2 weeks முன்னாடி அந்த ஆட் பார்த்தோன்னு இன்ஸ்டா ஃபுல்லாக RX 100 அப்படின்னு ஒரு செம பரபரப்பாக போச்சு. ஆனால் ஓல்ட் இஸ் கோல்டு ப்ரோ, பழையோட குவாலிட்டி அதோட பவர் மாஸ்டர். இப்போ நீங்கள் அதை லான்ச் பண்ணால் அதை கன்ஃபார்மாக வாங்கி அதை இது நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இல்லை ப்ரோ, நம்மளோட யூசேஜுக்கு அது சரியா வராது. ஏன்னா இந்த இது அந்த வண்டி வராது, ஸ்போர்ட் பைக். ஓகே, இப்போ ஒரு பல்சர் 220 பாத்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பைக், நம்ம அதை வந்து ஸ்டண்ட்டுக்காக மாடிஃபை பண்ண முடியும். RX 100 அப்படி கிடையாது, அது ரோட் பைக், ரோடில டிராவல் பண்றதுக்கு, ட்ரிப் போறதுக்கு மட்டும் தான் யூஸ். இப்போ அது வந்து பான் பண்ணாங்கன்னா அந்த சவுண்ட் கண்டிப்பா வராது உங்களுக்கு. ஆனா இப்போ ஸ்டோக் எக்ஸாஸ்ட் வராது, அது வராது. ஸ்டோக்ங்கிறதுனால நார்மல் எக்ஸாஸ்ட் தான் உங்களுக்கு வரும். நீங்க எதிர்பார்த்த அந்த பழைய சவுண்ட் பீட் எல்லாம் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. ஆனா இப்போ அதை விட ஹை ஸ்பீட் வண்டில நிறைய விட்டுட்டாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி வண்டில வந்து ஸ்டண்ட்க்கு யூஸ் பண்ண மாட்டீங்க. இது வந்து இது மாதிரி தனி இது மாதிரி நம்ம ஒரு ஸ்டண்ட்டுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா சும்மா வீலி ஸ்டாப்பி பண்ற மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு வண்டி சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஓகே, நம்ம நிறைய ஸ்கில் இதுல பண்ண போறோம். நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்துருப்பீங்க. சோ நிறைய மல்டி டாஸ்க் எல்லாம் இதுல இருக்கு. ஃப்ரீ ஸ்டைல் பண்ணணும், ஹை சேர் வீலி, ஸ்டாப்பி, கங்காரூ, ஃபிளாட் லேண்ட் சர்க்கிள்ஸ், ஆஃப் ஹோல் லோ ஹேண்டர் சர்க்கிள்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளான பைக்ஸ்ல ஒரு 4-5 bikes இருக்கு இந்தியாவில், அதை மட்டுமே நம்ம சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே மாஸ்டர், நீங்க வந்து சொன்னீங்க இதை மாதிரி ஒரு அகாடமி எடுத்து பண்ணுறீங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். அதான் சொன்னீங்கல்ல வெளியே போய் ஓட்டுனா அது வந்து அது அப்படியே போயிடுங்கன்னு சொன்னீங்க, அது வந்து பப்ளிக் இஷ்யூ ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கிறது அது ஒரு நல்ல விஷயம். நான் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது, ஸோ வே ஆஃப் அப்ரோச்சிங் ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம என்ன வந்து கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணும்போது நம்ம JOT ஃபார்ம், ஒரு ஆன்லைன் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறோம். அதை அவங்க ஃபில் பண்ணி அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு அவங்க சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அது கூட எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், வீட்டில் யாராவது ரெஸ்யூம் மாதிரி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாதான் ஃபில் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்ததுக்கு அந்த ஃபார்ம் நமக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அதை PDF டவுன்லோட் பண்ணி அவங்களே பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்லி, அது கூட அவங்களோட ஆதார், லைசன்ஸை பிரிண்ட் பண்ணி கொண்டு வர சொல்லி சைன் லைசன்ஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக அப்படி இல்லை உள்ளே கற்றுக்கும் போது நான் லைசன்ஸ் கேட்குறதில்ல. ஏன்னா மற்ற கண்ட்ரியில் ரேசிங் வந்து சின்ன வயசில் 6 வயசுலேயே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்டை வந்து மோட்டார் ஸ்போர்ட்டுக்கு வயசு வந்து ஒரு இதே கிடையாது. பட் ஆனால் வெளியே ஓட்டணும்னா வெளியே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வெளி மீன் ரோட்டில் கிடையாது, ஈவெண்ட் பண்ணணும் இல்லை வந்து வெளியே பைக்கில் ஓட்டும் போது கண்டிப்பாக லைசன்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் வாங்குறேன். அதுக்கப்புறம் க்ரீன் ஷீட்டில் ஒரு சைனு, பேரண்ட்ஸோட சைனு, இதெல்லாமே வாங்கிட்டு பேரண்ட்ஸ்கிட்டையும் அப்ரோச் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பர்மிஷன் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணி கண்டிப்பாக உள்ள. ஆமாம், பெற்றவங்க மனசு துடிக்காத வண்டின்ற போது இப்போ அதிகமாக நடக்கிறது. ஸோ அவங்கள கேட்டுட்டு உள்ளே வர வச்சு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். முக்கியமான விஷயம் வித்தவுட் கியர்ஸ், அதாவது ஒரு சின்ன ஹேண்ட் கிளவுஸ் இல்லைனா கூட நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறது கிடையாது, அலோடு கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஆமாம், சேஃப்டி கியர்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டு டிசிப்ளின், ஒரு ரைடர்னா இப்படி தான் இருக்கணும். நீ ரோட்டில் ஸ்டண்ட் பண்ணுற அப்படின்னா நீ வெளியே அப்படியே போயிரு, எனக்கு நீ தேவையே இல்லை. எனக்கு நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணு, காம்படிஷன் அட்டன் பண்ணு, உன்னோட அப்பா அம்மாக்கு பேர் வாங்கி கொடு, நம்ம இந்தியாவுக்கு வந்து ஸ்போர்ட்டில் போய் கலந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன் அட்டன் பண்ணி இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுத்தா எனக்கு சந்தோஷம். அதுதான் என்னோட மோட்டிவ் ஃபஸ்ட்டு. ஸோ அது அந்த மாதிரி உள்ள தாட்டில் வர ரைடர்ஸ் மட்டும் தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம், சேர்த்து அகாடமிலையும் சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் முக்கியமாக நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு சொல்ல வேண்டியது,
எல்லாருக்குமே பைக்னா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ பைக்னா பிடிக்காத ஆளே இருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பைக் மேலே அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரேசிங்காக இருக்க ஒரு நல்ல ரேசிங் அகாடமியை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், ரேசிங் கற்றுக்கோங்க. அப்படி இல்லையா ஸ்டண்ட்டு பண்ணணுமா நம்மள மாதிரி என்ன மாதிரி அகாடமி வச்சுருக்கவங்க, அப்படி இல்லை ஒரு உங்கள் நீங்கள் இருக்க நேட்டிவ் பிளேஸில் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ரைடர்ஸ் இருப்பார், அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் நிறைய சோஷியல் மீடியா இருக்கு, ஸோ ஈஸியாக அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணுங்கள், ப்ரோ எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஸ்டண்ட் ரைடர் ஆகணும்னு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழி அவரே போட்டு கொடுப்பாங்க, இல்லை நம்மக்கிட்ட வாங்க நம்ம சொல்லி கொடுக்குறோம். எப்பயுமே ஒரு வழிக்கு நம்ம நோக்கி போகணுன்னா ஒரு குருநாதர் ஒருத்தர் இருந்தால் தான் அந்த வழிக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக கற்றுக்கலாம் இல்லையா, எப்பயுமே அதுதான் வரதில்ல. ஸோ இப்போ நம்ம இங்கே வர ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்தவொடனே நீ இப்போ வீலி பண்ணு அப்படின்னு சொல்கிறதில்ல, முதல்ல பைக்கோட டெக்கை பற்றி சொல்லித்தரோம். ஒரு பைக்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், எவ்வளோ த்ராட்டல் கொடுக்கணும், எவ்வளோ கிளச் ரிலீஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், எப்படியெல்லாம் கிராஷ் வரும், அதுலேருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை அடிப்படாமல் காப்பாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சொல்லி அவரை ஒரு நல்ல ரைடராக ரெடி பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. இந்த கண்ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த ஸ்போர்ட் இந்தியாவில் லீகல் ஆகும், அந்த டைமில் அதோட நம்மளோட பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். இதில் எல்லாருக்கும் தெரியும் சொல்லுங்க. கண்டிப்பாக சரி மாஸ்டர், உங்களோட ஸ்டூடெண்ட்டு அந்த சைக்கோ ரைடரை வந்து இப்போ வந்து எனக்கு பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அவர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருக்குது. கண்டிப்பா இப்போ வந்துகிட்டு இருக்காரு, நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க அவரு இந்த ஸ்பாட்ல பாப்பீங்க, அவருக்கு நம்ம டீச் பண்ண எல்லா ஆக்சன்ஸும் நீங்க பாப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க இந்த மாதிரி ஒரு நாலு செவத்து உள்ள வந்து நீங்க பண்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். பப்ளிக் எந்த ஒரு இஷ்யூ இல்லாம நாலு செவத்து உள்ள ஒரு இந்த மாதிரி ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்து எல்லாமே இது பண்ணணும்னு நல்ல விஷயம் சொன்னீங்க. இதுக்கப்புறம் இருக்க பசங்க கூட இந்த ரோட்ல போயிட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அகாடமின்னு ஒண்ணு இருக்கு தேடி வந்து அங்க போய் கத்துக்கலாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், ரோட்ல நம்ம மட்டும் போல ஒரு அப்பா போய்கிட்டு இருப்பாரு, நம்மளோட அம்மா மாதிரி ஒருத்தவங்க போயிட்டு இருப்பாங்க, ஒரு தம்பி தங்கச்சி எல்லாருமே பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு 1000 வேலை டென்ஷன்ல போயிட்டு இருப்பாங்க. உங்களோட ஒரு சின்ன ஜாலிக்காக நீங்க ரோட்ல பண்ணி நீங்க விழுந்து அவங்க மேல இடிச்சு அவங்களும் அடிபட்டு இதெல்லாம் வேணாம் தயவு செஞ்சு. ஸோ ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களை யாரும் இங்கே வீலி பண்ணக்கூடாது ஸ்டண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் பண்ற இடம் எந்த இடம்ன்றது தான் முக்கியமான விஷயம். அதை கரெக்டான இடமா சூஸ் பண்ணி பண்ணுங்க, சேஃப்டி கியர்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ரோட்ல, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க, இதுதான் நான் கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் குடிக்காம வண்டி ஓட்டுறாங்க கண்டிப்பா இல்லை குடிக்காதீங்க வேணாம் விட்டுருங்க. சூப்பர் மாஸ்டர், ஓகே மாஸ்டர், நான் சைக்கோ ரைடர் வர சொல்லுங்க கன்ஃபார்மா. கண்டிப்பா கண்டிப்பா. உட்கார வேண்டியதாயா அம்மா, முழங்கால் சத்தம் தான் உட்காருவா, தெரியா தெரியுதா, நாங்க எல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம், எப்படி நிப்போம் கன் மாதிரி நிப்போம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, உன்னை பற்றி உங்கள் மாஸ்டர்கிட்ட வந்து கேட்டேன் ப்ரோ, இதை மாதிரி சைக்கோ ரைடுன்னு உங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார், இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து ஒரு அவர் வந்து ஒரு குட்டி டிடிஎஃப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸு பார்ப்பேன், உங்களோட இன்ஸ்டா ஐடிலாம் பார்ப்பேன், அப்படின் போது எனக்கு ஒரு ஆர்வம், ஓ இவர் உடம்பு பார்த்தா இப்படி இருக்கார், ஆனால் எவ்வளோ நீங்கள் புல்லட்டே ஒரு இதில் தூக்குவீங்க, அப்போ பார்ப்பேன், ஓ உடம்பு இப்படி இருக்குது ஆனால் ஒரு புல்லட்டே தூக்குறாரு, அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும் அப்படின்றத நான் பார்ப்பேன். அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எனக்கே ஒரு ஆசை வந்துச்சு, ஓ இவர் சைக்கோ ரைடர் ப்ரோ. உங்களை பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்னை பற்றி சொல்லணும். ஆமாம் ப்ரோ, நான் வந்து 10th ஸ்ப்ளெண்டர் ஒன்று எடுத்தேன். ஸ்ப்ளெண்டர்? ஆமாம், ஸ்ப்ளெண்டரில் வந்து அப்போலாம் வந்து ரீல்ஸ் பார்ப்பேன், ரீல்ஸ் பார்க்கும்போது வீலிங் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, சரி நம்மளும் இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் அடிச்சுட்டு போனால் கொஞ்சம் மாசாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளெண்டர் வாங்கி அடிக்க ஆரம்பித்தது. ஸ்ப்ளெண்டர்லேயே? ஆமாம், ஸ்ப்ளெண்டர்லேயே. அப்போவே ஸ்ப்ளெண்டர் வாங்கிட்டு பின்னாடி ஒரு பையனை போட்டுப்பேன், போட்டுன்னு சரி நீ புஷ் பண்ணுறா நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு நான் புஷ் பண்ணி தூக்கி நிறைய தடவை வீழ்ந்தோம் இருக்கிறேன், வாங்கி அடியெல்லாம் அடியே வாங்கியிருக்கிறேன்,
நிறைய பேர் சிரிச்சும் இருக்கிறானுங்க பசங்களாம் டென்த்துலேயே சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கேட்க ஆரம்பித்தா வண்டி வேணும் எனக்கு ஸ்டண்ட்டு பண்ணோன்னு கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க யாராக இருந்தாலும், சும்மா சரி வண்டி ஓட்டணும் பசங்களாம் வாங்கியிருக்காங்க எனக்கோ வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா வந்து கேட்குறீங்க, எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா தான் கொஞ்சம் செல்லம் எனக்கு. அதனால வந்து அப்பா வந்து அப்பா செல்லன்றதால அப்பா வந்து ஸ்பெண்டர் வந்து டென்த் படிக்கும்போது ஸ்பெண்டர் வாங்கி ஸ்பெண்டர் வாங்கி தரேன். டென்த் படிக்கும்போது நான் அதிலே தான் ஸ்கூலுக்கு போவேன் வருவேன். ஓகே ஓகே, எல்லாம் சரி நம்மளே வீலிங் பண்ணலாமே கற்றுக்கலாமேன்னு சொல்லிட்டு சரி அடுத்த பல்சர் ஒன்று எடுத்தேன். அது ஸ்பெண்டர் எதை பார்த்து உங்களுக்கு வீலிங் அடிக்கணுன்ற அந்த ஒரு ஆர்வம் வந்துச்சு? அந்த எதை பார்த்துன்னா ரீல்ஸ் பார்த்து தான். சரி கித்தா அடிச்சுட்டு போகிறாங்களே நம்மளுக்கும் அந்த திறமை நம்மளுக்கும் வரணுமே. இந்த படம்லாம் ஹாரர் படம் நல்லா பார்ப்பீங்க நிறையா பார்ப்பீங்க, தலை தலை கூட தான் வீலிங் அடிச்சுட்டு போகிறாரு நம்மளுக்கு வந்து அந்தமாரி அடிச்சுட்டா நம்மளுக்கு. தலை ஃபேனோ நீங்கள்? நம்ம தளபதி ஃபேன். ஓகே சூப்பர். அவர் அடிக்கிற வீலிங் தளபதி ஃபேனாக இருந்தாலும் ஓகே, தலையை பார்த்து நீங்கள் வீலிங் அடிக்கிறீங்க சரி ஓகே சூப்பர் தான். டென்த் படிக்கும்போது அதுக்கப்புறம் வந்து பல்சர் வாங்குறீங்க? பல்சர் வாங்குறேன். பல்சர் வாங்கிட்டு சரி அதுலேயும் கற்றுக்குறேன், ஆனால் வந்து ஒழுங்காக கற்றுக்க மாட்டேன். சரி நம்மளால இது பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பேன். பல்சர் வந்து வீட்டில் அடம் பிடிச்சி வாங்குறீங்களா இல்லை நீங்களே சம்பாரிச்சு எங்கே வேலைக்கு போயிட்டு? ஆமாம், ஒரு சின்ன சின்ன வேலைக்கு போவேன். இந்த ஹோட்டலுக்கு கூட போயிருக்கேன் நான், ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிருக்கிறேன். பாதி காசு கொடுப்பேன், பாதி காசு அப்பா போடுவார். அதுலயே பல்சர் பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். நீங்க ஹோட்டல் அங்கங்க ஏதோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு ஏதோ பாதி காசு சேர்த்துருவீங்க, அப்பா பாதி சேர்த்து பல்சர் எடுத்துட்டீங்க. பல்சர் எடுத்து கொடுத்தாரு. பல்சர் எடுத்து சரி அதுலயே ஓட்டுவேன், கொஞ்சம் ஃபாஸ்டாவும் ஓட்டுவேன். பசங்க கூட கொஞ்சம் ரேஸ் கேஸ் போட்டு அதுவும் ஓட்டிட்டு இருப்பேன். ரேஸ் எல்லாம் ஓட்டுவீங்க எப்படின்னா ஃப்ரெண்ட்லியா லாஸ்ட் எங்கடா வெளியே போகணும்னா பீச் கீச் போவோம் பாத்தீங்களா. சின்ன வயசுல அது ஒரு ஆர்வம், அது ஒரு ஆர்வம், எல்லாரும் பண்ணுவாங்க சரி நம்மளோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த மாதிரி வீலிங் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து இங்கே பூந்தமல்லி அந்த சர்வீஸ் ரோடு ஒன்று இருக்கும் டேங்கரில் பஸ். அங்கே போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி பல்சர் பைக்கே அப்போ வாங்கினேன். எப்போனா லெவல்த்து படி எண்டிங்கில் லெவல்த் எண்டிங் வாங்கிட்டு சரி அதில் அடிக்க முடில என்னால் பல்சர் பைக்கில் தூக்க முடில வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் வேறு வண்டி மாற்றினேன் R&5 Version 2. சம்பாரிச்சு? ஆமாம். ஓகே சூப்பர். அதில் அப்புறம் வீட்டில் ஒரு iPhone வாங்கி கொடுத்தாங்க, அது மூலயமா வீடியோ போட்டு சரி ஒரு ரெண்டு மூணு வீடியோ பண்ணேன். ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அவங்களோட திறமையை அவங்க வீடியோ எடுத்து போகிற மாதிரி நீங்களும் அதை மாதிரி போடுறீங்க? ஆமாம், அந்தமாரி சரி நம்மளும் ரீல்ஸில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டேன். ஓகே ப்ரோ. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு எனக்கும். சரி ஓகே நம்ம இந்த R&5 வீடியோ கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நான் Version 2 எடுக்கிறீங்க? Version 2 எடுக்கிறேன். அதுவும் செகண்ட்ஸில் தான் எடுக்கிறேன். செகண்ட்ஸில் அப்பா ஃபினான்ஸ் போட்டு வாங்கி கொடுத்தாரு. அப்பா வாங்கி கொடுத்தாரு. அம்மா எதுவுமே சொல்லலையா இதை பற்றி? அம்மா வந்து கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டாங்க. அம்மா அதனால வந்து அப்பா என் மேலே ரொம்ப செல்ல காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே சரி ஓகேன்னு சொல்லிட்டு R&5 எடுத்தேன். சரி பசங்களாம் பண்ணுறானுங்களே வீலிங்கு, நம்மளும் பண்ணலாம். ஏன்னா என்னோட சீனியர்ஸ்லாம் இப்போது சூப்பராக பண்ணுவாங்க, ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கும் அந்த அந்த ரீல்ஸ் தளத்தில் ஆசை வரும், அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வீலிங் அடிக்கிறது வந்துகிட்டே இருக்கும். சரி நம்மளோ பண்ணலாமே சூப்பர் அப்படின்னு சொல்லி தான் இறந்து நிறைய பேர்கிட்ட வந்து ரெக்யூஸ்ட்டாக கேட்டிருக்கிறேன். அப்போவே பண்றவங்க ரெக்யூஸ்ட்டாக கேட்டிருக்கேன், என் மெசேஜ் மதிக்க மாட்டாங்க. அப்போ உங்களை யாருமே அப்போ வந்து மதிக்கல. அப்போ நான் மெசேஜ் தரதில் அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ நான் இந்த மாதிரி கற்றுக்கணும் உங்களுக்குள்ள ஒரு வெறி வெறியா எனக்கு கற்றுக்கணும் ப்ரோ, நீங்கள் கற்றுத்தாங்க ஃபீஸ் கூட நான் பே பண்ணிடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிட்டே வண்டி அப்படி வாங்கின மாதிரி இதுக்கும் ஒரு ஆர்வம் வந்து நான் இதுக்கும் யார் யார் ஃபீலிங் பண்ணுவாங்களோ அவங்க கிட்டலாம் நான் மெசேஜ் பண்ணுவேன் இந்த மாதிரி கற்றுக்கணும் எனக்கு ஒரு ஆசை தான். டிடிஎஃப் கிட்ட அவர்கிட்டலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம்? அவர் வேறு ஒரு ப்ரொசிஷனில் போகிறாரு ட்ராவல் அப்படி. மாஸ்டர்கிட்ட கேட்டேன், மாஸ்டர் வந்து சொன்னார் டிடிஎஃபே என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி அப்படி சொன்னார். ஆனால் எனக்கு அப்போ தெரியாது இவங்க ஸ்டூடெண்டான்னு, அப்படிலாம் தெரியாது. நம்ம தனியாக தான் மூவ் ஆகும், யார் மூலியமாகவும் இந்தமாரி ரெஸ்பான்ஸ் கிடைக்காத இடத்துல நான் இருக்க போகிறது கிடையாது. அதனால் சரி நம்மளே நம்ம தனியாக இறங்கலாமேன்னு சொல்லிட்டு நானே ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஃப்ரெண்டு வண்டி வாங்கிட்டு போவேன். ஏன்னா R&5 அடிக்க முடியாது ப்ரோ, அது வந்து நெக் இது ஸ்கூப்னால வந்து தூக்கினாலே வந்து கீழே போட்டாலே உடஞ்சிரும். ஆமாம், அதில் வந்து அந்த சைடில் நேக் ரூடும் கிடையாது இருக்காது, அதனால உடஞ்சிரும். அது நான் வந்து நிறைய தடவை தூக்கி தூக்கி ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு கீரை விட்டு மாற்ற மாட்டேன். ஓகே, இப்படி போனோன்னா டப்புன்னு இறக்கிடுவேன். அந்த மாதிரி போட்டு போட்டு உடஞ்சிச்சு வண்டி R&5, அதுவும் உடஞ்சிருச்சு. அதனால வந்து ஃப்ரெண்ட் அப்பப்போ இப்போதான் லேட்டஸ்ட்டாக MT வந்து அப்பா செல்லம் கொடுக்கறதால எதுவும் சொல்லலை, எதுவும் சொல்லலை. ஆமாம், இந்த மாதிரி பண்ணுறது சரி நீ நல்லது பண்ணுறா சேஃப்டியாக பண்ணால் சரிதான், உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்பா சொல்லிட்டாரு. சரி நீ வீலிங் தூக்கணும் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபேம் ஆகுறீங்க, அப்படியே இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபேம் ஆகிறீங்க. ஃப்ரெண்டு வண்டி தான் வாங்கிட்டு போனேன். எப்படி இது ஆரம்பிச்சதுன்னா ஸ்டென்ட்டு சூப்பராக கற்றுக்கணுன்னா ஃப்ரெண்டு வண்டி கடைசி வரையும் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, யாருமே மதிக்கல, நீங்களா இது பண்ணி நீங்களா கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வர ஸ்பாட்டுக்கு வர அந்த பூந்தமல்லி சர்வீஸ் ரோடு இருக்கும். ஆமா, மீஞ்சூர் மீஞ்சூர்
அந்த இடத்துக்கு போகிறேன். சரி, ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டென்ட்டு கற்றுக்கலான்னு ஒருத்தர்கிட்ட போகிறேன். அவர் சூப்பராக அடித்தார் ஸ்டென்ட்டு. ஸோ சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ, நம்மளுக்கும் சொல்லிக் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி வாங்க ப்ரோ, டெய்லியும் ஈவினிங் ஈவினிங் வாங்க, ஈவினிங் எல்லோரும் பண்ணுவோம். அப்போலாம் கும்பலாக பண்ணுவாங்க. ஆமாம், நான் கூட நிறைய அந்த மீஞ்சி ரோடு தான். ஆமாம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். R15 பண்ண முடில. ஃப்ரெண்டு வண்டி வாங்கிட்டு போனோம் ஒரு நாள் எம்டி அது அப்போ வந்த புதுசு. சரி வாங்கிட்டு போன இடத்துல நான் வீலிங் தான் அடிக்க ஆரம்பித்தேன். சரி செம்மையாக பாப்பப் ஆயிடுச்சு. நானும் வந்து இப்படி தூக்க தூக்க வந்து பிரேக்கிங் அடிக்க ஆரம்பித்தேன். பிரேக்கிங் தான் ப்ரோ மெயின், இதில் பிரேக்கிங் தான் மெயின். பேக் பிரேக் அடிச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நாட்டுதோ அவளுக்கு எவ்வளோ பிரேக் அடிச்சா ஃப்ரண்ட்டில் வரும். கீழெல்லாம் விழுந்து நிறைய அடியிலலாம் நிறைய தடவை வந்துருக்கும் ப்ரோ. நான் ஆனாலும் ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே கீழே விழுந்தா வந்து அடிப்படும். ஆனால் நம்ம ஹெல்மெட் போடுவோம் எப்போவுமே. நான் அப்பத்துலேருந்து சேஃப்டி முக்கியம். ஆமாம், ஹெல்மெட் இல்லாமல் நான் வண்டி வீலிங் அடிக்கும். நல்ல விஷயம் ப்ரோ, உண்மையாக அது என்கிட்ட ப்ளஸ்ஸாக இருந்தது. ஓகே, அப்புறம் வந்து வீலிங் அடிக்க ஆரம்பித்தா நிறைய தடவை வீழ்ந்துருக்கேன். வீழ்ந்தால் தான் வந்து அந்த பிரேக்கில் கால் வைக்கணும்னு தோணும். ஒரு பயத்தில் நம்மளோட சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும் போது அந்த பிரேக்கில் கால் வைக்கணும்னு தோணும். ஏன்னா எத்தனை தடவை விழுந்தாலும் நம்ம அந்த பிரேக்கில் கால் வைக்க மாட்டோம். பிரேக்கில் கால் இவ்வளோக்கு நம்ம நாட்டு தான் அந்த பிரேக்கில் கால் வச்சா ஃப்ரெண்டில் வந்துடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்தமாரி ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 3 கீர் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக போவேன். ஒன்று கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சேன் அந்தமாரி ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்புறம் வந்து சரி இந்த வண்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாகிட்ட கேட்டேன். ஒரு தடவை ஃப்ரெண்டு வண்டி வாங்கிட்டு போகும்போது கீழே போட்டேன். கீழே போட்டுட்டு அவன் வந்து நான் ரெடி பண்ணியாச்சு, ரெடி பண்ணி வீட்டாண்ட வச்சேன். ஏன் அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல், கீழே வீழ்ந்துட்டான். இவன் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் விட்டான், ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி மேலாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஆனால் அவ்வளோ ரெடி பண்ண ஹேண்ட்பேர் பெண்ட் ஆயிடுச்சு. அவன் என்ன சொன்னான்னா, இதுக்கெல்லாம் வீலிங் அடிக்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேன்டா உனக்கு. நான் வந்து வாங்கிட்டு போனேன், ஹோட்டலாக தான் வாங்கிட்டு போனேன். சரி வெளியே போகணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வண்டி கிடையாது அப்போது. சரி வீலிங் விட்டோன்னு அசிங்கப்படுத்திட்டான். ஒரு மாதிரி பேசிட்டா, ரெடி பண்ணால் பேசு இல்லைனா பேசாத அப்படின்னு சொல்லணும். சரிடா உனக்கு ரெடி பண்ணி தரேன், ஷோரூமில் விட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் நான் அந்த வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு எம்டி வாங்கணும்னு ஆமாம் சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சேன் வீட்டில். எங்கள் அப்பாகிட்ட கேட்டேன். அப்பா புது வண்டி எடுத்து கொடுத்துட்டாரு. ஃபினான்ஸ் கட்டி புது வண்டி எடுத்து கொடுத்துட்டு அப்பா உங்களுக்கு 4 வண்டி கிட்டே இது வரையும் ஹெல்ப் பண்ணி. ஆமாம், ஹெல்ப் பண்ணுறேன். ஆரம்பிச்சு லாஸ்ட் எம்டி வரையும் உங்களுக்காக 4 வண்டி கிட்டே ஹெல்ப் பண்ணிட்டாரு. சரி எம்டி எடுத்து கொடுத்தனே வாங்கின ஸ்டார்டிங்லேயே வீலிங் கஷ்டம். எங்கள் அப்பா வந்து கேட்டார், வாங்கினதுமே வீலிங் அடிக்கல, வீலிங் அடித்தா வாங்கி தர மாட்டேன்டான்னாரு. நான் வந்து நான் சரி அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இங்கேருந்து வெளியே பண்ண மாட்டேன் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த போய் சொல்கிற மாதிரி அதே மாதிரி சொல்லிட்டீங்க. ஆமாம், இங்கேருந்து வெளியே போனோன்னே சாவி இங்கே எடுத்து வெளியே போனோன்னே அப்படி போனோடனே வீலிங் கஷ்டே போயிட்டேன். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அம்மாவில் அதை குறைய வந்து அப்பா வந்து அப்பா இது பண்ணல. ஆமாம், ஏதோ கஷ்டம் எதுவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு ஜாலியாக வளர்க்குறாரு. பரவாயில்ல, எப்படியோ இப்போ வந்து மாஸ்டர்கிட்ட கேட்டேன், சொன்னார் நாங்கள் வந்து இது மாதிரி பசங்க இந்த உள்ளுக்குள்ளே பண்ணாதான் நாங்கள் இது எப்படி சொல்கிறது, 4 செவத்துள்ள பண்ணால் மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், இல்லைனா வந்த வழியே பார்த்துட்டு போயிடு அப்படின்னு சொன்னோம். நீங்கள் சரி அகாடமியில் வந்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி வெளியே பப்ளிக்கில் இது மாதிரி பண்ணாமல் உள்ளே வந்து இது பண்ணிட்டீங்க, நல்ல விஷயந்தான். சேஃப்டி வந்து எப்பயுமே முக்கியன்றது மாஸ்டர் சொன்னார். காலேஜ் எல்லாமே முடிச்சு எல்லாமே முடிச்சிங்களா ப்ரோ? காலேஜ் இப்போ தான் ப்ரோ தேர்ட் இயர் படிக்கிறேன். ஓகே, ஒன்று சொல்லணும், இது நானும் பப்ளிக்கில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பப்ளிக்கில் பண்ணி தான் இவ்வளோ ஃபேமஸ் வந்தேன் நான். அது பப்ளிக்கில் பண்ணுறது தப்பு தான். ஏன்னா வந்து பப்ளிக்கில் பண்ணி நம்மளால் நிறைய பேருக்கு நம்ம ப்ரைவேட்டாக ஒரு ஏரியாவில் பார்த்தாலும் பார்க்குறவங்க நின்றுட்டாங்கன்னா அது 10 பேர் 100 பேர் ஆகிடுவாங்க. அந்த இடம் டிராஃபிக் ஆகும், எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா போலீஸ்க்கு அவங்களுக்கு வந்து கால் போகும், இவங்கனால தான் இவங்க நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு பேர் வாங்க. கரெக்ட் தான், கரெக்ட். அதனால் வந்து பப்ளிக்னால தான் நான் ஃபேமஸ் ஆகும். பப்ளிக்கில் அடித்தா ரீல்ஸ் போட்டால் ட்ரெண்டிங் ஆகலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சரி இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட இந்தமாரி பண்ணாதடா, நீ நல்லா ஒரு மூவிங்கில் போகிற, அதை நீ வந்து கரெக்டான ஒரு இதில் இது பண்ணிக்கோ, ஒரு பாதையில் போய்க்கோ. உன்னை பார்த்து தான் 4 பேர் வந்து பப்ளிக்கில் பண்ணுறாங்க. நீ பண்ணுறது தான் நீ பார்க்குறனால தான் நீ பண்ண அந்த இடத்த, நீ பார்க்கறதுனால உன்னால 4 பேர் பண்ணுவாங்க. உன்னால 4 பேர் கெட்டு போகக்கூடாது, அது நீ ஒரு நல்ல வழியாக மாற்றிக்கூடான்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. சரி அதையும் நான் வந்து சரி நான் இந்தமாரி ப்ரொஃபஷனலாக பண்ணால் என்னென்ன ஆகும், இந்தமாதிரி சேஃப்டி கேஸ் போடணும், நீ அது வாங்கிக்கோ. அதேமாரி வந்து ரோடுக்கு தனியாக ஒரு வண்டி, ஸ்டென்ட்டுக்குன்னு தனியாக ஒரு வண்டி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். சரி நம்மளால் காசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா வண்டியை நான் வச்சு ரோடுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டென்ட்டு வண்டின்னு என் வண்டியை நான் வந்து ஸ்டாக் பைக்கை வந்து ஸ்டென்ட் வண்டியாக மாற்றிட்டேன். அண்ணங்கிட்ட கேட்டேன், ப்ரொஃபஷனலாக ஸ்டென்ட் பண்ணணும்னு சொன்னேன். சரிடா நீ சேஃப்டி கேஸ் வெளியே பப்ளிக்கில் பண்ணாமல் இருந்தால் வாடான்னாரு. கடைசியாக சம்பத் அண்ணன் தான் சேர்த்துக்கிறாரு, அகாடமியில் சேர்த்துக்கினாரு. சரி நம்மளும் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் இதில், நிறைய ஸ்கில் சூப்பர் டெவலப் பண்ணணும். ஓகே ப்ரோ.
நீ சொன்னது எல்லாமே கரெக்டு, எல்லாமே புரிகிற மாதிரி பப்ளிக்கில் பண்ணக்கூடாது எல்லாமே சூப்பராக சொன்னேன். ஓகே சூப்பர் தான். எனக்கு இந்த அகாடமி உள்ள வந்ததுலேருந்து ஒரு சின்ன ஆசை ஒன்று, அப்படியே எல்லாருமே வண்டி ஓட்டுறாங்க, எல்லாருமே வீலிங் தூக்குறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன், ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பார்க்குறேன். அதை பார்க்கும்போது எனக்கும் வந்து சரி அப்படியே உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. என்னை வச்சு ஒரே ஒரு ரைடு மட்டும் பண்ண முடியுமா பின்னாடி? கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. வேறு ஹெல்மெட்டு சேஃப்டி போட்டு வாங்காருங்க, நம்ம பண்ணலாம். ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ, நம்ம பண்ணலாம் ப்ரோ. அப்ரோ